வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தழுதாழை இலை தழுதாழை இலை வந்து பாதமடக்கி அப்படின்னு இன்னொரு பேரும் இதுக்கு உண்டு அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க நாங்கள் வந்து இதை தழுதாழை அப்படி தான் சொல்லுவோம் இது செடியாக வச்சு மரமாக வரைக்கும் வளரும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நாங்கள் செடியாக வச்சு இப்போ டூ மந்த்ஸ் ஆகுது டூ மந்த்ஸில் எவ்வளோ வளர்ந்துருக்குமோ அவ்வளோ பெரிய செடி இப்போ இங்கே இருக்குது ஆக்சுவலி இந்த செடி வந்து எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு செடிங்க ஏன் சொல்கிறேன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு சின்ன சின்னதாக ஒரு ஸ்க்ராட்சஸ் அடிப்படும் வயசானவங்க இருந்தாங்கன்னா கை கால் வலிக்கும் சின்ன குழந்தைங்க ரொம்ப நேரம் விளாண்டுட்டு தூங்கும்போது கால் வலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த செடி இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக மூட்டு வலி முட்டி வீங்கி இருக்கது இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது தேவை ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து இந்த செடியை எப்படி யூஸ் பண்ணலாம் என்னங்கிறத நான் இப்போ எங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த செடி இருக்குன்னா செம்பருத்தி மாதிரி ஒரு நாலஞ்சு கிளையை கூட உடச்சிக்கலாம் ஒன்றும் செய்யாது திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் வந்து விறகடுப்புலேயோ கேஸ்லேயோ வெந்நீர் போடுறீங்க அப்படின்னா போடும்போதே இந்த கிளையை உடச்சி அதில் போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதித்து அந்த சாறு இறங்கின உடனே கொஞ்சம் உடம்பு பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இந்த தண்ணியை ஊற்றி எப்போதும் போல் நீங்கள் குளிச்சுக்கலாம் வலி இருக்கிற இடத்துல கொஞ்சம் தொடர்ந்து ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அதே மாதிரி இப்போ சப்போஸ் வந்து இன்ஸ்டன்ட் ஹீட்டர் இந்த மாதிரி எதுவும் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா தண்ணியை நல்லா ஹாட்டாக இப்போ கூட இல்லை அலுமினிய பக்கெட் இந்த மாதிரி எதுலையாவது பிடிச்சிட்டு அதில் இந்த தழையை போட்டு மூடி வச்சிடணும் ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த சாறு கண்டிப்பாக இறங்கியிருக்கும் அப்புறமும் நீங்கள் குளிச்சுக்கலாம் அப்படி இல்லை அந்த கம்பி ஹீட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களும் இதை போட்டு நீங்கள் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம் ஒன்றும் செய்யாது இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க இப்போது இது வந்து இன்னும் வேறு என்னென்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து சில பேருக்கு வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் அந்த பிரச்சனை இருக்கும் அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க தீராது இல்லை சரி பண்ணவே முடியாது அல்லது திரும்ப திரும்ப வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலி அது அப்படி இல்லைங்க அது நம்ம உடம்புல உள்ள ஓவர் ஹீட்னாலையோ இல்லை அதிகப்படியான ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ தான் அந்த மாதிரி வருது அதுக்கும் இந்த செடி வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்குதுங்க எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இதில் இலைகளை வந்து ஒரு கைப்பிடி அளவு இலையை எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது கூட கடுக்காய் இருக்குது பார்த்திங்களா அந்த கடுக்காயோடைய பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதில் ஒரு ஒரு சிட்டிகை ஒரு சிட்டிகைனா ஒரு ஒரு கா டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அந்த அளவு எடுத்து அதில் போட்டுடணும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஐம்பது எம்எல் வர அளவுக்கு இருந்தீங்கன்னா அதை வந்து வெறும் வயிற்றுலேயோ இல்லை சாயந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணியே போலவோ ஏன்னா மதியம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு சாப்பிட்ருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கேப் இருக்கும் அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நீங்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வரணும் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல டைமுங்க எந்த ஒரு மருந்தை எடுத்துக்கிறதுனாலும் அந்த ஒரு மண்டலம் நம்ம தொடர்ந்து எந்த வேலையும் செஞ்சோம்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் அந்த வலி இருக்காது எரிச்சல் இருக்காது முக்கியமாக அதே மாதிரி இந்த இலையை வந்து காஞ்ச சறுகு அதை பொடியாக்குனாலும் சரி இல்லை தனியாக அதை மட்டும் எரித்து அதை சாம்பலாக்கி பொடியாக்கினாலும் சரி இந் இந்த பொடியை வந்து இலையோடைய பொடியை வந்து வெளக்கெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா வெளக்கெண்ணையில் கலந்து அந்த பைல்ஸ் மாதிரி உள்ள எக்ஸ்ட்ரா சதையில் நீங்கள் இதை தடவிக்கிட்டே வரணும் வந்தீங்கனாலும் அந்த எரிச்சலோ அந்த அதிகப்படியான ஒரு பயங்கரமாக ஒரு வேதனை ஒரு வழி இருக்கும் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா அது உள்ளதுலேயே அதிகமான ஒரு ப்ரெஷர் கொடுக்குற ஒரு ப்ராப்ளமுங்க அது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது அதுக்கும் இந்த செடி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இதை வந்து காலையில் தாங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும் கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து காலையில் வெறும் வயிற்றில் தான் எடுத்துக்கணும் அது என்ன பண்ணணுன்னா இதே மாதிரி தான் ஒரு பத்து இலை பத்து இலையை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு இலை எவ்வளோ கிடைக்குதோ அந்த மாதிரி அதை போட்டு ஒரு ஒரு டம்ளர் போட்டு ஒரு பாதி டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ கண்டிப்பாக அந்த ஒயிட் சுகர் அஸ்கா வந்து யூஸ் பண்ணாதீங்க நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி ஒரு கா ஸ்பூன் அது எதுக்குன்னா அந்த ஒரு அந்த ஒரு நம்ம குடிக்கணும் அதனால் அந்த இனிப்பு கொஞ்சமாவது இருந்தால் தானே நமக்கு குடிக்க முடியும் அதனால் அதை போட்டு வெறும் வயத்தில் தொடர்ந்து குடிங்க மலச்சிக்கலுங்கிற பிரச்சனை உங்களுக்கு வரவே வராதுங்க அதே மாதிரி இந்த தோல் வந்து வெயில் காலத்தில் சில பேருக்கு அப்படியே அதிகமாக வரன் ஒரு மாதிரி இருக்கும் எப் குளிர் காலத்தில் வறண்டு போவோம் வெயில் காலத்தில் வந்து நம்ம நம்ம நம்மன்னு ஒரு நமச்சல் இருக்கும் அரி அரிக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நமச்சல்னு சொல்லுவோம் அது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா இதோடைய வேர் இருக்குது பார்த்திங்களா இந்த வேர் வந்து இப்போ நிறைய நான் ஒரு பத்து இருபது செடி இருக்குன்னா அதில் சின்னதாக ஒரு செடியை பார்த்து அந்த வேரை எடுக்கணும் அந்த வேரை எடுத்து சுத்தமாக சுத்தம் பண்ணிவிட்டு அதை நல்லா இடித்து இடித்தா தானே அதில் சார் வரும் சின்ன சின்னதாக அரிஞ்சு கூட போட்டு இப்போ நம்ம தான் சின்னதாக இஞ்சி கிடிக்கிறதுக்கெல்லாம் வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி உள்ளதில் போட்டு நல்லா இடித்து அதில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி டிகாஷன் மாதிரி அதை குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது நம்ம ரத்தத்தை வந்து ரொம்ப சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து இந்த தழுதாருடைய வேருக்கு வந்து அதிக சக்தி இருக்குது நம்ம ரத்தத்தையும் சுத்தம் பண்ணோம் ரத்தத்தை சுத்தம் பண்ணால் நம்மளுடைய இந்த நமச்சல் இதெல்லாம் இருக்கவே இருக்காது உங்களோட ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வராது காலில் கையில் ஊற்றுனீங்கன்னா வழியே இருக்காது வயசானவங்க நல்லா தூங்க முடியும் சின்ன குழந்தைங்கள இதை ஊற்றி குளிப்பாட்டி விட்டிங்கன்னா அசந்து நல்லா ஒரு பத்து மணி நேரம் அப்பாடானு தூங்கிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளவோ செடி வைக்கிறோம் இதை நீங்கள் தொட்டியில் வாட்ரு கேனில் இதில் வீட்டில் மணல் இருந்தாலும் சரி வீட்டில் மண்ணில் எதில் வேணாலும் வைங்க இது வேறு தான் வச்சு வைக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் வந்து ஒரு கிளையை உடைச்சிட்டு வந்து வச்சு மழை சீசனில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது பிழைச்சிக்கும் ரொம்ப நல்லதுங்க எல் எவ்வளவோ செடி இருக்குது இந்த செடி வந்து கண்டிப்பாக நம்ம வைக்கணும் நம்ம வீடுகளில் இருக்க வேண்டிய கட்டாயமான மிகவும் அவசியமான ஒரு செடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேலும் இது போன்ற வீடியோக்களை பாருங்கள் தேங்க்